சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ வீரர்கள் பயிற்சி மையத்தில் கோடைக்கால பயிற்சி நிறைவான சாகச நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலாணி இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். ஜெயலாணி வணக்கம், இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். பரங்கிமலையில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களின் பயிற்சி மையம் என்பது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இங்கு ராணுவ அதிகாரி அவர்களுக்கு பல்வேறு விதமான பயிற்சிகள் என்பதும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கோடைக்கால பயிற்சிகளை முடித்த அந்த ராணுவ வீரர்களுக்கு நாளைய தினம் இறுதி அணிவகுப்பு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக இன்றைய தினம் ஓடிஏ, அதாவது ஆபிசர் ட்ரைனிங் அகாடமி என்று சொல்லக்கூடிய அந்த ராணுவ அதிகாரிகளுக்கான பயிற்சி மையமாக இருக்கக்கூடிய அந்த பரங்கிமலையில் இன்று பல்வேறு விதமான சாகச நிகழ்ச்சிகளில் அந்த ராணுவ அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை 50க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள், பயிற்சி முடித்த ராணுவ வீரர்கள் ஒவ்வொரு சிறப்பு கலைகளையும் சிறப்பு சாகசங்களையும் செய்து காட்டி வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஜிம்னாஸ்டிக் முறையில் முதலில் சாகசம் என்பது நிகழ்த்தப்பட்டது. அதில் நெருப்பு வளையங்களை தாண்டுவது உள்ளிட்ட பல்வேறு வகையான சாகசங்களை நிகழ்த்தி காட்டினார்கள். அதற்கு அடுத்தபடியாக ராணுவ வீரர்கள் கைகளால் எப்படி சண்டையிடுவது உள்ளிட்ட மார்ஷல் ஆர்ட் நிகழ்ச்சிகளையும் நடத்தி காட்டினார்கள். அதனைத் தொடர்ந்து கேரளாவின் பிரசித்தி பெற்ற களரி தற்காப்பு கலை அந்த நிகழ்ச்சிகளையும் வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகள் தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி ஜெயலாணி.